السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، رب يسر ولا تعسر، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي بتقوى الله. அளவில்லா கருணையாளர் நிகர் இல்லாதே அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடும் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அய்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவருடைய மார்க்கம் பற்றி அறிய வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய இன்மை வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உள்ள ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் உங்களுக்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, வடிகடர்கள் அன்றும் மீண்டும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் வடிகள் என்றால் என்ன, அதை உடையவர்கள் கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், நம்முடைய சமகாலத்தில் இந்த வடிகட்டை உடையவர்கள் யார், அவர்கள் எப்படி இன்றைக்கு தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அமைத்திருக்கின்றார்கள் என்கிற செய்திகளை அறிய வேண்டும். அதன் அடிப்படையில் வடிகேடை விட்டு நாம் விலகி நேர்வழியை நாம் பின்பற்ற வேண்டும், சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், நேரான பாதை இதுவோ அந்த பாதையில் நம்முடைய பயணத்தை உறுதியான முறையில் தொடர வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தலைப்புடைய நோக்கமும் இதுதான். எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய நேரான பாதை மக்களுக்கு முன்னால் இருந்தாலும் அந்த நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை மக்கள் விலைக்கு வாங்கி கொண்டு அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அடிவை தேடிக்கொள்ளவர்களாக இருந்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அவருடைய வேதமாகி அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சுன்னாவிலும் நமக்கு மிக தெளிவான முறையில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைத்துடன் அனுப்பினோம். அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மக்கள் வழி தவறி செல்லுகிற போது படைத்தவன் யார் என்பதை அறியாத போது அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காண்டி அந்த மக்களுக்கு சத்தியத்தின் பால் அழைப்பு விடுப்பதற்காண்டி தூதர்களை அனுப்பி வைத்தார். அந்த தூதர்கள் மக்களுக்கு மத்தியில் சொன்ன பிரச்சாரம் என்ன, அப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ் என்று நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த கொள்கையை பறைசாற்றுவதற்காக தான்
அல்லாவிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்ற அத்தனை இறை தூதர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான எல்லா இறை தூதர்களும் தம்முடைய சமுதாயத்திற்கு சென்று சொன்ன செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதன் பொருள் என்ன? லா மஹ்பூத பிஹக்கின் இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பிரச்சாரத்தை இறை தூதர்கள் சொன்ன போது அந்த தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்களை நேர்வழி அடைந்த மக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். வணிகர்கள் யாரும் இந்த உண்மையை அங்கீகரிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அதை மறுத்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்ல் 16வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனுடைய 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக அனுப்பினோம்? அனியாமுதுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், தாகூத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற, அல்லாஹ் அல்லாமல் கட்டுப்படுகின்ற, அல்லாஹ் அல்லாமல் அல்லாவை தவிர்த்து வேறு யார் தனக்கு மக்கள் அடிபணிய வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட தீய சக்திகளையும் சைத்தானையும் விட்டு மக்கள் விலகி இருக்க வேண்டும். இந்த கொள்கையை போதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினார். இதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேரான வழியை பெற்றுக்கொண்ட மக்களும் அவர்களில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு தூதர்கள் வந்து சத்தியத்தை சொன்னபோது அதை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த ஏற்ற மக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய நேரான வழியை பின்பற்றியவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் எந்த சத்திய பிரச்சாரத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்தார்களோ அதை பின்பற்றியவர்கள் யாரு? அன்றைக்கு வாழ்ந்த மூமின்கள் முஸ்லிம்கள் நேர்வழி சென்றவர்கள். அதே சமயத்தில் அவருடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்தாமல் ஏற்க மறுத்து முன்னோர்கள் இவர்களைத்தான் வணங்கி வந்தார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கராமத் படைத்தவர்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதாக இருந்தால் இந்த வந்தோடைய உதவியை கொண்டோ, சுவாவுடைய உதவியை கொண்டோ, யகூசு யகூக்கு நசுடைய உதவியை கொண்டோதான் நாம் பெற முடியும். இந்த நல்லடியார்களை விட்டுவிட்டு நாம் அல்லாஹ்வை நேரடியாக வழிபட்டால் நாம் நாசமடைந்து விடுவோம், நாம் வழிகேட்டில் செல்லுவோம். இந்த நூஹ் என்கிற மனிதர் சொல்லுகிற பிரச்சாரம், அதை நீங்கள் நம்பிவிடாதீர்கள், அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நம்முடைய முன்னோர்கள் யாரை வணங்கி வழிபட்டார்களோ அந்த நம்முடைய கடவுளர்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று வணிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற பிரச்சாரத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னெடுத்து செல்லுகிற போது அதற்கு எதிராக அதை முறியடிப்பதற்காக வேண்டி அந்த காலத்தில் வாழ்ந்த வணிகர்கள் செய்த பிரச்சாரம் என்ன? இதைத்தான் அவர்கள் செய்த பிரச்சாரம். அதனால்தான் அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், இவர்கள் ஏராளமான மக்களை வழியெடுத்து விட்டார்கள். அநியாயக்காரர்களுக்கு நீ அடிமைத்தவர் வேறு ஒன்றை மிச்சமைத்து விடாதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய அந்த சமுதாயத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை அவர்கள் பெறுவதற்கான தகுதியை எப்படி பெற்றார்கள் என்று சொன்னால், எந்த நேர்வழியை நோக்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பிடித்தார்களோ அந்த நேர்வழியை ஏற்க மறுத்ததோடு அதற்கு எதிரான அசத்திய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். வழிகேட்டை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கு அவர்கள் முன்வந்தார்கள் என்பதனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அடிமை சந்தித்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறார், கடந்த கால சமுதாயங்களில் தூதர்கள் அனுப்பப்பட்ட மக்களில் அல்லாஹ்வால் நேர்படி காட்டப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். வழிகேடு உறுதியாகிவிட்டவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள். சில மக்களுக்கு
வழிகள் உறுதியாகிவிட்டது. அவர்கள் சத்தியத்தின் பால் வரவில்லை, நேர்வழியை பின்பற்றவில்லை, தூதர்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் செவிமடுக்கவில்லை. அதனால் அவர்கள் எந்த வழிகேட்டில் அதுவரையில் இருந்து வந்தார்களோ அதே வழிகேட்டில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள். தொடர்ந்ததன் காரணமாக அவர்கள் அடிமையின் மாசத்தையும் சந்தித்தார்கள். இம்மையிலும் அவர்களுக்கு அடிவுதான், மறுமையில் அவர்களுக்கு அதைவிட பேரழிவு காத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்து. இதுதான் அல்லாஹ்வுக்காரா நமக்கு முன் சென்ற சமுதாயங்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லி காட்டுகின்ற ஒரு பேருமை. அவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள், அசத்தியத்தை பிரச்சாரம் செய்தார்கள். சத்தியத்தோடு முரண்படுவதற்கு அவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்க முடியுமோ, என்னென்ன வழிகேடுகளை அவர்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடியுமோ, அப்படிப்பட்ட அனைத்து விதமான வழிகேடுகளையும் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். இந்த வழிகேடை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்கான மூல காரணம் என்ன? அவரிடத்தில் ஏதாவது ஆதாரங்கள் இருந்ததா? அவரிடத்தில் அதற்கான சான்றுகள் இருந்ததா என்று கேட்டால் சான்றுகள் எதுவும் இல்லை. அவரிடத்தில் அவருடைய மனோச்சை, அதுதான் பிரதானமான ஆதாரமாக இருந்தது. எனவே அவர்கள் அல்லாவிடமிருந்து வந்திருக்கின்ற சத்தியத்தை தங்களுடைய மனோச்சைக்கு அது பொருந்தி வரவில்லை என்பதனால் மனமுரண்டாக அதை மறுத்தார்கள், அல்லது அதற்கு மாற்று விளக்கத்தை தந்தார்கள். இதுதான் வரலாறு நெடுகிலும் நாம் இந்த அசத்தியவாதிகளை பற்றி படிக்கின்ற போது பார்க்கின்ற போது நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு உண்மை. அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை தருகின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அன்றாட தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் நேர்வழி வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்கிறான். சுராத் அல்முஸ்தகீம், நேர்வழி எங்களுக்கு காட்டு, நேரான பாதை எங்களுக்கு காட்டு, எங்களின் ரட்சகா, எங்களின் ரப்பே, நீ எங்களுக்கு இடை செய்ய வேண்டும், நேர்வழி எங்களுக்கு காட்ட வேண்டும். சுராத் அல்லதீன அன்அம்தாலஹும், அது யாருடைய அந்த நேரான வழி, யாருக்கு நீ அன்புரிந்தாயோ அந்த மக்கள் சென்ற நேரான வழி. அந்த நேர்வழியை பொறுத்தவரையில இந்த வசனம் மரணப்பட்டது யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினருக்கும். ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயத்தை பொறுத்தவரை அதனுடைய ஒரு தனிச்சிறப்பு என்ன? வமா உன்ஸிலத் தௌராத் வலா இன்ஜீல் வலா ஸபூர், தௌராத்திலோ இன்ஜீலிலோ ஸபூரிலோ இது போன்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்படவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தின் சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். தௌஹீதை பொறுத்தவரையில் அல்லாஹ் உலகத்தை படைத்த அந்த நாள் இருந்து தௌஹீத் தான். அல்லாஹ் இந்த பூமியையும் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் இன்ன பிற படைப்புகளையும் ஏன் மனிதர்கள் அனைவரையும் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் இதைத்தான் நிலைநாட்டி இருக்கிறான். தௌஹீதை தான் இந்த பூமியில் நிலைநாட்டி இருக்கிறான், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தௌஹீதிற்கு வஹ்தானியத்திற்கு நமக்கு முன்னரே மலக்குகள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். ஷஹீத அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ் சாட்சி சொல்லியிருக்கிறான். என்ன சொல்றா? அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு வேறொரு இலாஹ் இல்லை என்பதற்கு அல்லாஹுவே சாட்சி சொல்லுகிறார். மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறார். அல்லாஹுடைய வஹ்தானியத்திற்கு, அல்லாஹுடைய ஏகத்துவத்திற்கு மலக்குகள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் சாட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து தௌஹீத் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அந்த தௌஹீதை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர்களும் என்ன செஞ்சாங்க? இதே தௌஹீதை தான் சொன்னார்கள். அந்த தௌஹீதின் ஒருபடி மேலான சிறப்பம்சம் கொண்டிருக்கின்ற ஒரு தகவல்கள் தான் இந்த சூரத்து ஃபாத்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சமுதாயத்திற்கும் தௌஹீதை தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தௌஹீதை எப்படி நாம் நினைச்சது தடுமாறாமல் நிலை குலையாமல் உறுதியாக நிற்பது என்பதற்குரிய வழிகாட்டுதல் தான் இந்த சூறாவில் நம்பப்பட்டிருக்கின்ற விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதில் எல்லா தூதர்களும் அதை தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னுல் அம்பியா, நாங்கள் அம்பியாக்கள், அல்லாஹ்வின் இஹ்வத்து, அல்லாஹ்வின் ஒரு தந்தை வழி சகோதரர்கள், உம்மஹாத்து உம்ஷத்தா, எங்களுடைய தாய்மார்கள் வெவ்வேறு, தந்தை ஒன்று தாய் வெவ்வேறு. ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள், தாய் மட்டும் யாரு? வெவ்வேறு தாய்மார்கள் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன? சொல்கிறார்கள் அத்தௌஹீத், அதுதான் இங்கே வந்து அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நாங்கள் ஒன்றுபட்ட தந்தைக்குரியவர்கள் என்று சொல்வதுடைய பொருள். உங்களுடைய தந்தைமார்கள் ஒன்று என்று சொல்வதுடைய பொருள் என்று சொன்னா, தீன் அசலு தீனி வாஹிது அத்தௌஹீத். அவருடைய தீனுடைய அடிப்படை என்ன? தௌஹீத். எல்லா தூதர்களும் என்னதான் சொன்னாங்க? தௌஹீத் தான் சொன்னாங்க. வௌமஹாத்தும் சத்தா என்று சொன்னால் என்ன பொருள்? எங்களுடைய ஷரியா மார்க்கம் என்பது வெவ்வேறு விதமாக இருக்கு. ஷரியத்தில் என்ன இருக்கு? முரண்பாடுகள் இருக்கு. அதன் அடிப்படையில், அடிப்படையை பொறுத்தவரையில் எல்லா தூதர்களும் ஒன்றைத்தான் சொன்னார்கள். அந்த ஒரே செய்தியை அல்லாஹ்வின் தூதருக்கு ரத்தன சுருக்கமா ஒட்டுமொத்த குர்ஆனையும் சாராம்சமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அத்தியாயம் தான் சூரத்து ஃபாத்திஹா என்று சொல்ல முடியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னர் யாருக்கும் அருளப்படாத ஒரு சிறப்பு அம்சமைக்காக மற்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? தௌஹீது, ஆகிரத்து, ரிசாரத்து, தூத்து மறுமை பற்றிய செய்திகள், அதே போன்று மலக்குகளை பற்றிய செய்திகள், இதெல்லாம் ஒரு மனித நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கையுடைய அடிப்படைகள், விதியை பற்றிய செய்திகள் எல்லாமே எல்லா நபிக்கும் வரப்பட்ட செய்தி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாம ஈமானுடைய ஆறு விஷயங்களை நம்பி அவங்க அஞ்சு நம்புறாங்க நாலு நம்புறாங்கலாம் கிடையாது. எல்லாருமே ஆறு விஷயங்களை நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் ஆறு விஷயங்கள் நம்புறாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்கிறான், அவர்கள் தூதர்களை பொய்யாக்கினார்கள். சமுதாயம் தூதர்களை பொய்யாக்கினார்கள் என்று அல்லாஹ் பன்மையா சொல்லிக்காட்டான். அங்கே அனுப்பப்பட்ட தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தானே. அப்ப எப்படி அவர் தூதர்களை எல்லாரையும் பொய்யாக்க முடியும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அன்றைய காலத்துல தூதர். அப்போ ஒரு தூதரை பொய்யாக்கினவங்களை எப்படி வந்து பன்மையான சொல்லி அல்லாஹ்வுத்தால பயன்படுத்துறாங்க? ஒரு தூதரை தானே பொய்யாக்கினாங்க, அவருக்கு பின்னாடி தான் மற்ற தூதர்கள் வராங்க. அப்ப இந்த வசனமே என்னது, எதை சொல்லுகிறது? ஒரு தூதரை ஒருவர் பொய்யாக்கினால் ஒட்டுமொத்த தூதரை பொய்யாக்கியது போன்றுதான். இவனுடைய அடிப்படைகள் அதுதான். ஒரு தூதரை அவர் பொய்யாக்கினால் ஏனைய தூதர்களையும் அவர் பொய்யாக்கியது போன்றுதான். அந்த தூதரை நம்பாத மாதிரி தான். எனவே இவரை நம்பல, நாங்க அடுத்தவங்களை நம்புறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யப்படாது? அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டிருந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ப மறுத்தார்கள். அந்த நம்ப மறுத்தவர்கள் யாருங்க? அவர்கள் காஃபிர் தான். அப்படி நம்ப மறுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு நாங்கள் இவரை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னால் அவர் மூமினாயிட்டு வரலாம், எப்படி பிறந்தாங்க நாம சொல்றது, யூதர்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்க? தவறான முறையில் பிறந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யூதர்களுடைய விமர்சனம் என்ன? இவர் தவறான முறையில் பிறந்தார், அதனால்தான் அவரை யூதர்கள் நம்ப மறுத்தார்கள், ஏற்க மறுத்தார்கள். அவரை நம்பாம ஒருவர் முஹம்மது நம்பினால் அவர் மூமினாவாரா? ஆக மாட்டார். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அப்ப இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல எல்லா காலத்திலும் அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் ஒரே போட்டுதான் இருந்திருக்கு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய எல்லா இறை தூதர்களும் ஒரே அடிப்படைகளை தான் போதித்தார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், பொறுமையை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மலாயிக்காவை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இதன் அடிப்படை அல்ல, தூதருடைய காலகட்டத்தில் யார் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோ அவர் வரையிலுமான தூதர்கள் அவங்க நம்புறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தவர்களாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலுள்ள நபிமார்கள் எல்லாரையும் நம்ப வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் மக்களாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலுள்ள மக்களை நம்ப நபிமார்கள் நம்ப வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வு தஆலா இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லி காட்டுகிறார். அந்த நம்பிக்கையில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லா சமுதாயத்திற்கும் ஒன்று போல் நம்பிக்கை.
ஒரே நம்பிக்கை தான், ஒன்றுபட்ட நம்பிக்கை. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, வாய் சாவடலாம், ஒரே மறை, ஒரே இறை, வேற என்ன சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவோம், இது வாய்ச்சவரால் தான் நம்ம இடத்துல. ஏன் வாய்ச்சவரால் சொல்றேன்னா, நம்மகிட்ட நடைமுறை அது கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவங்க என்ன செய்வாங்க, ஒரே இறை ஒரே மறை அப்படின்னு சொல்லி தனக்கு தனக்குரியதாக என்ன செய்வாங்க, ஆக்கிக் கொள்வார்கள். தவிர இஸ்லாம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன பொருள், இப்ப நாம சொல்றோம் இந்த ஸ்லோகன் என்னது, ஒரே இறை ஒரே மறை அல்லாஹ், அல்லாஹ் வந்து அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, அல்லாஹ்வுடைய வேதம் தான் நம்முடைய வழிகாட்டுதல். வேதத்திற்கு பேர்கள் மாறும், ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வேதங்களுடைய அசல் என்ன, அடிப்படை என்ன, ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுல முரண்பாடு நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருக்கிற எல்லா வேதத்துடைய அடிப்படையும் அசலும் ஒன்று மட்டும்தான், அந்த முரண்பாடு கிடையாது. அப்ப இந்த அடிப்படையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது எல்லாவற்றையும் இதனுடைய சாராம்சமாக சொல்லப்படுகின்ற ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வுத்தால நம்மை தொடர்ந்து பிரார்த்திக்குமாறு சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான் எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழிக்காக சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எந்த நேர்வழி, யாருக்கு நீ அறிவுரைத்தாயோ அந்த மக்கள் சென்ற நேர்வழி, நேரான வழி. கைரில் மக்தூபி அலைஹிம், உம்முடைய கோபத்திற்கு ஆளான மக்களுடைய வழி அல்ல, வலதுவாலீன், வழிகடுகளுடைய வழியும் அல்ல என்று நாம் சொல்றோம். அல்லாவுடைய பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹு தர அல்லாவுடைய கோப பார்வைக்காக மக்கள் என்று யாரை சொல்லி காட்டுகிறான், யூதர்கள் கோப பார்வைக்கு ஆளானவர்கள் யாரு, யூதர்களைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் யூதர்களை அல்லாவுடைய வெறுப்புக்குரியவர்கள் கோபத்திற்காகவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து சத்தியம் வந்தது, வேதம் வழங்கப்பட்டது, ஆனால் அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. அதை அவர்கள் தன்னுடைய மனமோன போக்கில் திருத்தி அமைத்து அதில் உள்ள சட்டங்களை, அதில் ஏவப்பட்டிருக்கின்ற கட்டளைகளை, அவர்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து விருப்பம் இல்லாதவற்றை அவர்கள் விட்டுவிட்டார். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து சரிங்க, பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை மறந்துவிட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை மறந்த நிலையில் பிறருக்கு என்ன செய்றீங்க, நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்கள். நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, உங்களுக்கு அறிவில்லையா என்று அல்லாஹ்வுடன் பார்த்து அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வேதத்தை குருக பற்றி பிடித்து அதை உறுதியாக பின்பற்றாமல் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அந்த வேதத்திலே சிலவற்றை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். வேத வசனங்களின் வார்த்தைகளை அதற்குரிய இடத்திலிருந்து அவர்கள் மாற்றி அமைத்தார்கள், அதில் கையாளுதல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, வியாயத்தில்லாய் சமணன் கலீலா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள். உலக ஆதாயத்திற்காண்டி சத்தியத்தை அவர்கள் மறைத்தார்கள். இப்படி அல்லாஹ் இஸ்ரான் அந்த மக்களை பற்றி பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அவர்களிடத்தில் சத்தியம் வந்தது, சத்தியம் இருந்தது, அதை பற்றி அறிவும் அவர்களுக்கு இருந்தது, ஆனால் அதை அவர்கள் சில உறுதியாக பற்றி பிடித்து வாழவில்லை. அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் தன்னுடைய கோப பார்வை காரணவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், என்று சொல்கிறான், வழிகிடக்கூடிய பாதையும் அல்ல. வலிகர்கள் என்று யாரை சொல்கிறான், அல்லா யாரை சொல்கிறான், கிறிஸ்தவர்களை. முதல் வசனம் யூதர்களை பற்றியது, இரண்டாவது வசனம் கிறிஸ்தவர்களை பற்றியது. சரி, இந்த இரண்டு வசனமும் வெறுமனே கிறிஸ்தவர்களுக்கும் நசாரா யூதர்களுக்கும் மட்டும்தான் பொருந்துமா, அப்படித்தான் நாம் நினைச்சிருக்கிறோம், இது நாள் வரைக்கும் நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். வயதின் மகூபி அலையும் யூதர்களுடைய வழி, வலந்தாலி நசாராக்களுடைய வழி, இது ரெண்டு வேண்டாம் எங்களுக்கு. யாருடைய வழி வேண்டும், நாம் பிரார்த்திப்பது வேண்டாம் என்கிற வழி அல்ல, வேண்டும் என்கிற வழி. அது எந்த வழி, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேர்வழியில் நடந்தவருடைய வழி. அதனால்தான் இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், சுராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம்,
என்னுடைய அருள்புரிய மக்களுடைய பாதை. யார் அந்த அருள்புரிய மக்கள்? சூரத் நிசா 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்கள், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ حَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்புரிய மக்கள். அல்லாஹ்வுடைய அருள்புரியவர்கள் அவர்கள் தான். அவர்கள் யாரெல்லாம்? நபிமார்கள், சித்திக்கின்கள், உண்மையார்கள், சுகதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த உயிர் தியாகிகள், நல்லடியார்கள், நல்லவர்கள். இவருடைய வழியைத்தான் அமைச்சனோம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா நமக்கு இதிலே கட்டளையிடுகிறார். இந்த வழிமுறைக்கு மாற்றமான வழியை யார் செல்கிறார்களோ அவங்க தான் யாரு? வழிகேடர்கள். வழிகேடர்கள் யார் நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்கான அறிமுகத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வழிகேடர்கள் யாரு? இவங்க தான் வழிகேடர்கள். யாரு? யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் சொல்லுகின்ற சத்தியவான்கள், அதாவது உண்மையாளர்கள், அவருடைய வழியை பின்பற்றாமல், சுகதாக்கள் உயிர் தியாகிகளுடைய வழியை பின்பற்றாமல், சுவாதிகள் நல்லடியாருடைய வழியை பின்பற்றாமல் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். வேறு வழி என்று சொன்னால், ஒன்று அவன் யூதருடைய வழியை பின்பற்றுவான், இல்லாவிட்டால் அவன் நசாராக்குடைய கிறிஸ்தவனுடைய வழியை பின்பற்றுவான். இந்த இரண்டு வழியும் பின்பற்றக்கூடிய மக்கள் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கிறார்கள். இந்த யூதருடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், நசாராக்குடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இருக்கிறாங்க இல்லையா? யார் அவங்க? முஸ்லீம்களா? யூத வழியை பின்பற்றவங்க, நசாரா வழியை பின்பற்றவங்க முஸ்லீம்கள் தான். இந்த வழியை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. யார் அவங்க? நீங்கள் உங்களுக்கு முன்பு சென்ற சமுதாயத்தினுடைய அடிச்சுவடை ஜானுக்கு ஜான், முடத்திற்கு முடம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடுமுடிய பொந்தில் நுழைந்தார்கள் ஆனால் அதில் நீங்களும் நுழைவீர்கள். எந்த அளவுக்கு அவங்க நீங்க பின்பற்றுவீங்க சொன்னா, ஜானுக்கு ஜான், மனத்திற்கு மனம், அவருடைய அடிச்சுவடைய அப்படியே பின்பற்றுவீர்கள். இந்த ஹதீச பெரும்பான்மையா நம்ம என்ன செய்வோம்? விதத்தான விஷயத்தின் படி தான் எடுத்துக்கொண்டுவோம். அப்படிதானே? பீலா இருந்தா கொண்டாடுறோம், வேற என்ன, நியூ இயர் கொண்டாட்டம், வேற என்ன, பிறந்த நாள் கொண்டாட்டம், இது மாதிரியான விஷயங்களுக்கு படிதான் இந்த ஹதீஸ். வேற எதுக்கு இது பொருந்தாதா? அவங்களுடைய அக்கீதாவை பின்பற்றுறதுக்கு பொருந்தாதா? அவங்களுடைய அகலாக்குகளை பின்பற்றுவதற்கு பொருந்தாதா? பொருந்துமா? பொருந்தாதா? பொருந்தும். எல்லாவற்றுக்கும் நான் ரிசல்லா சொன்னது, என்னென்ன விஷயங்களில் இந்த சமுதாயம் வழிகட்டு செல்லுகிறதோ அந்த வழிகேட்டிற்கு இவர்களுக்கு முன்னதாரமா யார் இருந்திருப்பாங்க? இவர்கள் இருந்திருப்பார்கள், இல்லாவிட்டால் நசாராக்கள் இருந்திருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, அது யகூதவன் நசாரா யார் சொல்லுதா? யூத நசாராக்களையா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? தோன்றிய வழிகேடர்களிலிருந்து இருக்கக்கூடிய வழிகேடர்களை நாம் வைத்து ஒப்பிட்டு பார்த்தோம். ஏனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று இவ்வளவு உண்மையானது என்பது நமக்கு புலப்படும். அதோடு மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை வழிகேடர்களை இனம் காட்டுவதற்கு பொருத்தமாக இருந்திருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னர் இந்த சமுதாயத்தில் தோன்றிய முதல் வழிகேடு என்ன வழிகேடு? ஹவாரிஜிகள். முதல் வணிகடு யாரும் தெரியுது? ஹவாரிஜி உண்டு. ஹவாரிஜிகள் என்ன வணிகத்தை தோற்றுவித்தாங்க? குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
இந்த விளக்கம் கொடுக்கின்ற வழிமுறைகளுக்கு அவர்களுக்கு யூதர்கள் தான் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இல்லையா, யூதர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆன் எப்படி விளக்குவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, திரித்தார்களா இல்லையா, அவங்க மனோச்சியின் அடிப்படையில் அதை பின்பற்றினார்களா இல்லையா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, குல் யா அஹ்லல் கிதாபி லா தக்லு ஃபி தீனிக்கும், ஓ வேதக்காரர்களே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் வரப்பு கடத்தி விடாதீர்கள், புறம்பாக நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய வரப்பு கிடந்து விட வேண்டாம். ஏற்கனவே வழிகட்டு சென்ற மனவீச்சியை பின்பற்றுகின்ற மக்களின் அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவர்கள் ஏராளமான மக்களை வழிகடிச்சார்கள், அது மட்டுமல்ல நேர்வழியை விட்டு அவர்களும் வழிகட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்துடைய 27வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறோம். வேதக்காரர்கள் என்று சொன்னால் அது யார் தான் குறிக்கும், யூதர்கள் நசாராக்கள். இந்த உம்மத்திற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாரு, யூதர்கள் நசாராக்கள், அவங்க ரெண்டு பேருமே யார் தான், வேதக்காரர்கள். அப்ப அந்த இரண்டு வேதக்காரர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் மனோச்சியை பின்பற்றினார்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வழிகட்டு சென்றார்கள், ஏராளமான மக்களை வழிகடித்தார்கள், ஏற்கனவே அவர்களுக்கு முன்னிருந்த வழிகேடுகளின் அடிச்சுவடை அவர்களை பின்பற்றினார்கள், நேர்வழியை விட்டு அவர்கள் தடம் புரண்டு சென்றார்கள். இப்படி சென்றவர்கள் மார்க்கத்தில் வரவும் மீறி விட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அடிச்சுவடை பின்பற்றியவர்கள் தான் யாரு, ஹவாஜ். எப்படி பின்பற்றாங்க தெரியுமா, ஹவாரிஜிகள் எடுத்து வைத்த முதல் ஃபித்னா என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிராக செய்த கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சியில் அவங்க என்ன சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய ஆட்சியாளர், கலீஃபத்துல் முஃமினீன், முஃமின்களின் கலீஃபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிஸுன்னத்தி வ ஸுன்னத ஃபுலஃபா அல் மஹ்தீன ராஷிதீன், நீங்கள் என்னுடைய நேர்வழியை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் தோன்றும், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உருவாகும், அந்த கருத்து வேறுபாடுகளின் போது நீங்கள் நினைச்சிடும் என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும், நாம் சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்வழியை விட்டு தடப்படட்டு விடக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், அலைக்கும் பிஸ்ஸுன்னத்தி, நீங்கள் என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஸ்ஸுன்னத ஃபுலஃபா அல் மஹ்தீன ராஷிதீன், என்னுடைய நேரான வழியில் நடைபோட்ட நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற என்னுடைய ஹலீஃபாக்குடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப இந்த உபதேசத்தை இந்த சமுதாயத்தில் முதலாவதாக மீறியவர்கள் யாரு, ஹவாரிஜிகள். அவங்க யார் வந்து படித்தாங்க, யார் தவறு சொன்னார்கள், ஹவாரிஜிகளுக்கு மத்தியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் என்பது ஒரு வரலாற்று சம்பவம். அந்த வரலாற்று சம்பவத்தில் முதல் முறையாக இபின் அப்பாஸ் அந்த ஹவாரிஜிகளுடைய கூட்டத்திற்கு வந்து கேட்கிற போது என்ன கேள்வி இருக்கிறாங்க தெரியுமா, கலீஃபத்துல் முஃமினீன் அவர்கள் அதற்கு எடுத்து வைத்த வாதம் என்ன, இங்கே நாம் ஒரு தெளிவான ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய உம்மத்திற்கு முந்தி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முந்தைய சமுதாயமாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னர் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் அந்த சமுதாயம் சத்தியத்திலிருந்து தடமுரண்டு வழிகேட்டுக்கு செல்லுகிற போது அந்த வழிகேட்டிற்கு அவர்கள் அவர்களுக்கே உடைய சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள், அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இவர்கள் என்ன செய்றாங்க, இவர்கள் சில ஆதாரங்களை வைத்தார்கள். என்ன ஆதாரம் வச்சாங்க, முதல் குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்களை மனிதர்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டீர்கள், இது ஷிர்க் அவனுடைய பார்வையில்.
தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? சொன்னாங்க தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹ் கொடுத்தான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மனிதனுக்கு கொடுத்துட்டீங்க அந்த அதிகாரம். அதனால நீங்க வழிகட்டு விட்டீர்கள். குர்ஆன் வசனத்தை மேற்கொள் காட்டுகிறார்கள், அதை ஆதாரமாக வைத்து அவர்கள் குற்றச்சாட்டை நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டு பொருந்தாத குற்றச்சாட்டு. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த குற்றச்சாட்டு என்ன என்று கேட்கிற போது, சிஃபின் போர்ல கலந்து கொண்டார்கள், அந்த போர்ல ஜமல் போர்ல கலந்து கொண்டார்கள், அந்த போர்ல கைதிகளாக எதிரிகளை கைது செய்யவும் இல்லை, அவர்களை அடிமையாக்கிக் கொள்ளவும் இல்லை, அவருடைய கனிமத்தை பறித்துக் கொள்ளவும் இல்லை. ஒன்று, நீங்கள் போர் புரிந்தது காஃபிரிடத்திலா அல்லது மூமின்களிடத்திலா? காஃபிரிடத்திலா இருந்தா நீங்க போர் செஞ்சா என்ன செஞ்சிருக்கணும், அவளை கைதியாக பிடிச்சு அவனுடைய சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கணும், கனிமத்தா எடுத்திருக்க வேண்டும். முஸ்லிம்களா இருந்தால் நீங்கள் அவளை போர் செய்வது கூடாது. இது அவருடைய வாதம். இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பெயரை அவர் அமீர் மூமினின் எழுதுவதற்கு பதிலாக அந்த அமீர் மூமின் என்கிற வார்த்தையை அழித்து விட்டு அலி பின் அபி தாலிப் எழுதினார்கள். இவர் அமீர் மூமின் இல்லாவிட்டால் அமீர் காஃபிர் ஆய்வர் பார்த்தீங்களா, இவர் அமீர் காஃபிர் தான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஹவாரிஜிகள் குற்றச்சாட்டை வைத்தார்கள். இதற்கு எல்லாவற்றுக்குமே ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் இப்னு அப்பாஸ் நாம் கேட்கிறாங்க, குரானிலிருந்தும் அல்லாஹ்வின் சுன்னாவிலிருந்தும் உங்களுடைய கேள்விக்கான விடையை நான் சொன்னா நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்களா என்று கேட்கிற போது, அவர்களின் நேர்வழியை நாடுகின்ற மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுப்போம் சொன்னாங்க. அது அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஜஹாலத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த சிந்தனை தாக்கத்திற்கு அப்துல்லா பின் வாசிபர் ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் அவனுக்கு தலைமை தாங்கினவன். யாருக்கு? இந்த ஹவாரிஜியுடைய கூட்டத்துக்கு. அந்த தலைமையில் இருக்கக்கூடியவன் தான் என்ன செஞ்சாங்க, வழிகெடுத்தான். அந்த வழிகெடுந்ததுக்கு பின்னால் அணிவகுத்த போதுதான் அவர்கள் இது போன்ற தவறான சித்தாந்தத்திலே அகப்பட்டார்கள். நேர்களை விரும்புகின்ற மக்களிடத்தில் அவர் இதற்கான விளக்கத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நேர்வழியை விரும்பக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வோம் சொன்னார். ஏராளமான அந்த மக்கள் அந்த நேரத்தில் அங்கே கலந்து கொண்டவர்களில் ஒரு பெரும்பகுதி மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தௌபா செய்தார்கள். அதற்கான பதிலை குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுத்து காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இரண்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கின்ற போது ஒரு மனிதனை நீதிபதி ஆக்குவதற்கு அனுமதி தங்கி தந்திருக்கின்றான் என்கிற சூரத்துல் நிசாவில் வரக்கூடிய சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய வசனங்களை எல்லாம் முன்வைத்து காட்டிச்சாங்க. அவனை முதல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது குற்றச்சாட்டு, மூமின்களுக்கு மத்தியில் சண்டையிட்டா சமாதானத்தை விரும்புறான் அல்லாஹ் சொல்றான், அதை என்ன செய்யறான் அவங்க பின்பற்ற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதிலிருந்து போர் புரிந்தது யார் இடத்துல, உம்மஹாத்துல் முஃமினீன் இடத்துல. இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் யாரும் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய பங்குக்கு கைதியாகவும் அடிமையாக கொண்டு செல்ல முடியாது. யாரது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவளை யாரும் என்ன செய்ய முடியாது, கைதியாக கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, அந்நபி அவுலாதி முஃமினீனா மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும். இந்த நபி முஃமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர். அவருடைய மனைவிமார் யாரு? அவர்களுக்கு தாய்மார்கள். அப்ப உன்னுடைய தாயை நீ எப்படி இது செய்வ, கைது செய்து கொண்டு போவார். கைது செய்து கொண்டு போறது என்ன அர்த்தம், கைதியா பிடிக்கப்பட்டவங்க யாரு, அடிமை. யாருடைய பங்குலையாவது என்ன செய்வாங்கள சேர்க்கணும். இப்ப யார நீங்க யார் இவங்களை யாரு பக்கத்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, இதை நீங்க மறுத்தாலும் ஏற்றாலும் நீங்கள் குஃப்ரில் வழிகட்டில் தான் இருக்கிறீங்க. கொண்டு போன சொன்னாலும் நீங்க யாரு, வழிகட்டில் இருக்கிறீங்க. இல்ல அவங்க நம்முடைய தாய் இல்லை என்று சொன்னாலும் நீங்க என்ன செய்றீங்க, வழிகட்டில் இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான பதிலை சொல்கிறார்கள். மூன்றாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பேரை அமீர் முஃமினீன் என்கிற பேரை அழித்து விட்டார்கள். அதை குறித்து சொல்லுகிற போது, இவரை விட சிறந்தவர் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது முஹம்மது ரசூலுல்லாஹி என்கிற தன்னுடைய பேரை அவர்கள் அழித்து விட்டார்கள். அன்றைக்கு இருந்த சவாரிகள் ஒரு கூட்டம் திருந்தினாங்க, இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க,
அவனுடைய அந்த வணிகப்பு நிவாரணமாக இருந்தார். இதனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரவர்களை விமர்சித்தார். இந்த வணிகளுடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் இதான் நம்ம அன்னைக்கு என்ன இருந்ததுன்னு பார்க்க போறோம். அனுப்பி வைத்த சில தங்க காசுகளை சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய நான்கு நபர்களுக்கு கொடுக்கிறாங்க. கொடுத்த உடனே அது அன்சாரிகளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை உண்டாக்குறது. அவங்க வந்து அவருடைய கஷ்டத்தை மனக்குமரலை வெளிப்படுத்துகிற போது சொன்னாங்க, புதுசா வந்திருக்கிறவங்க அவங்க வந்து ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவருடைய தீன் உறுதியா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கொடுத்திருக்கிறேன் சொன்னாங்க. உடனே இந்த துல்ஹுவைஸ்ராயின் சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறான், யா முஹம்மத் யா அதில் முஹம்மதே, நீ நீதமாக நடந்து கொள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறான், நீ நீதமா நடந்து கொள்ளுக்கு நாசம் உண்டாகட்டும், நான் நீதமா நடக்கிறத வேற யார் முகத்தில் நீதமா நடப்பா என்ன செய்றாங்க. அவனை அவனுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமா நடக்கிறது எப்ப சொல்லலாம், ஒரு சொத்து வந்திருக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எடுத்துக்கொண்டான், அல்லது தனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, இப்படி யாருக்காவது அல்லது முஹாஜர்களுக்கு தன்னுடைய நாட்டை சார்ந்தவங்க அந்த அடிப்படையில அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன சொல்லலாம், நீதம் நடக்கலாம். அப்போ கூட நம்ம ஒரு பூமி நினைச்சு கூடாது, அல்லாஹ்வின் தூதரை குறை சொல்ல முடியாது, அதுல ஏதோ ஹிக்மத் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்தவர்கள் அப்படித்தான் என்ன சொல்லுவாங்க, வாய் மொழி மௌனமா இருக்கும். ஒரு உலக பார்வையோடு நம்ம பார்க்கறதுக்கு போய் கூட நினைச்சது இது ஒரு நியாயமா தேவைப்படும், அப்படிப்பட்ட நியாயமும் நியாயமும் முகாதரமும் இல்லாமல் கூட அந்த விமர்சிச்சா குறை கண்டாம். இந்த இவருடைய வழித்தோன்றலாம் வந்தவங்க தான் யாரு, சவாஜி. அதனாலதான் ரிசல் எல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்க, இவனை நான் வெட்டி விடட்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ரசூலுல்லாஹ் அவர் குறை சொன்னா அதான் அவனுக்கு வேண்டாம் என்று தடுத்து விட்டு சொல்றாங்க. இவனுக்கு பின்னால் ஒரு சந்ததி இவனுடைய வழித்தோன்றலாம் வர இருக்கின்றார்கள். அவங்க என்ன செய்வாங்க, வேட்டை பிராணியின் உடலிருந்து அப்பு வெளியேறிச்சிருவதை போன்று இஸ்லாமை விட்டு அவர்கள் வெளியேறிச்சிடுவார்கள். அவர்கள் குரானை ஓதுவார்கள், ஆனால் அந்த குரான் அவருடைய தொண்டக்குழிக்குள்ளே செல்லாது, தொண்ட வரைக்கும் தான் இருக்கும், அதற்குள்ள கடக்காது. குரானுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்தில் சென்றடையாது. குரானை அவர்கள் வெறுமனே வாய்வாக்கியாக ஓதிக்கொண்டிருப்பார்கள், வெளித்தோற்றத்துக்கு ஓதிக்கொண்டிருப்பார்கள், அது அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம் அது போன்ற மக்களை இங்கேயும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குரான் ஓதுறாங்க, ஆனா பொய் சொல்றாங்க, குரான் ஓதுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க, குரான் ஓதுறாங்க மானக்கடந்த காரியங்களை பகிரங்கமா செய்கிறார்கள், மக்களை ஏமாத்திறாங்க, வாழ்க்கையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாலு ஒரு வேஷம் போட்டு திணிச்சாங்க, மக்களுக்கு மத்தியில பொய்யை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யாருடைய பண்பு, ஹவாரிஜியுடைய பண்பு. அதே போன்று தங்களுடைய புரிதலுக்கேற்ப குரானை விளக்க மதிப்பார்கள். இப்ப நம்ம சொன்ன முடிய உதாரணம் என்ன சொன்னோம், என்ன உதாரணத்தை சொன்னோம், அறிவிருந்தான் சொன்னோம், என்ன சொன்னோம், அது என்ன வசனம், வசனம் என்ன, தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர வேற யாருக்கும். இந்த வசனத்தை அவங்க செஞ்சாங்க எப்படி புரிந்து கொண்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் நினைச்சோம், ரெண்டு பேருக்கு மத்திய பிரச்சனை வந்தா கூட யாரும் வந்து நினைச்சு கூடாது, நீ செஞ்சது சரி நீ செஞ்சு தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அவன் யாரு, அவன் காப்பிராயிட்டான், ஏய் நீ அல்லாவுக்கு மாத்திரமா செயற்பட்டடா, அல்லாவுடைய அதிகாரத்தை நீ கையில் எடுத்துட்டடா, நீ முஷ்ரிக் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, அவனை பார்த்து சொல்லுவாங்க,
காரணம் என்ன? அல்லாஹ் தானே தீர்ப்பளிக்க கூடியவன், நீ அந்த வேலையை செய்யற அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, அவளை கேட்பாங்க. இது வந்து குரான் வந்துருச்சுறாங்க, அவருடைய சிந்தனை கேட்ப புரிந்து கொள்ளு. இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன, சரியான புரிதல் என்ன என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. இது போன்ற அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். மூன்றாவதாக, பெரும்பாவம் செய்யக்கூடியவனே அவர்கள் காஃபிர் என்று சொன்னார்கள். பெரும்பாவம் செய்யக்கூடியவனாக காஃபிர் என்று தீர்ப்பளித்தார்கள். இமாம் இப்னு தைமியா சொன்னாங்க, வகானத் பிதஅத் உலா பிதஅத்துல் கவாரிஜி, இந்த சமுதாயத்தில் தோன்றிய முதல் பிதஅத் கவாரிஜுடைய பிதஅத். எப்படி சொன்னா, அது அவர்கள் குரானை தவறாக விளங்கி கொண்டதனால் ஏற்பட்டது. குரான் என்ன செஞ்சாங்க, தவறாக விளங்கி கொண்டதனால் ஏற்பட்டது. அவர்கள் குரானுக்கு முரண்பட வேண்டும் என்று விரும்பவில்லை, எதிர்பார்க்கல, அது நோக்கமா கொள்ளல. ஆனால் அவங்க செஞ்சாங்க, அந்த குரானை எது, அது குரானுடைய கருத்தா இருக்கிறதோ அதற்கு மாற்றமாக அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். பெரும்பாவம் செய்யக்கூடியவனாகும், இதை எச்சமுள்ளவனாகவும் இல்லையோ, நன்மை செய்யக்கூடியவனாக இல்லையோ, அவன் யாரு? காஃபிர். எனவே அவன் எங்க இருப்பான்? நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களுடைய இரண்டு பேருடைய ஆட்சியையும் அதிகாரத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களையும் அவர்கள் செஞ்சாங்க. இவர்களாம் லைசு முஃமினீன் லியன்னஹும் ஹக்கமு பிகைரி மா அன்ஸலல்லாஹ். இவர்களாம் யாரு? காஃபிர்கள். ஏன் இவர்கள் காஃபிர் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். யார காஃபிர் சொல்றான்? சஹாபாக்களை காஃபிர் சொல்றான். ஏன் இவர்கள் காஃபிர் சொல்றான் தெரியுமா? லியன்னஹும் ஹக்கமு பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைக்காத ஒன்றை போட்டு இவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த தீர்ப்பளித்த காரியம் என்னச்சு? குஃப்ர் அவருடைய பார்வை. இப்ப குரான் என்ன செஞ்சாங்க, அவங்க தங்களுடைய மனப்போன போக்கில் புரிந்து கொண்டார்கள் என்பதாக நினைச்சாங்க. ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய மஜ்முல் ஃபதா என்று சொல்லக்கூடிய நூலிலே சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு அந்த சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லல, ஆனா நேரடியான வார்த்தையை சொல்லல, ஆனா என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றிக்கொண்டவர்கள் அவங்க இல்லாம யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் மார்க்கத்தை மாத்துறவங்க. அதற்கு என்ன ஆதாரம் வைக்குவாங்க தெரியுமா? யாரும் கேள்விப்பட்டதே இல்லீங்களா? புதுசா கேக்குறீங்களோ? என்ன ஆதாரம்? கௌசர் தடாகத்துடைய செய்தி. கௌசர்ல சார் மக்கள் எல்லாம் வரும்போது சில மக்கள் அல்லாஹ்வின் தூதரை விட்டு தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்படுகிற போது என்ன செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், வேறு சில அறிவிப்புல உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்கள், சரிங்களா? இரண்டு வார்த்தையும் வருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய சிறந்தா அவர்கள் சொல்லப்படும், உமக்கு பிறகு இவர்கள் என்ன விஜயத்தை உருவாக்கிக் கொண்டார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லப்படுகிற நேரத்தில், அது மட்டுமல்லாமல் அவங்க உங்களுக்கு பிறகு வந்து இந்த மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லப்படுகிற நேரத்தில் நபிசலம் சொல்லுவாங்க, என்னை விட்டு தூரமாகுங்கள், யார் நீங்கள் நீதி மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும் என்று சொல்வார்கள். இந்த செய்தியை எடுத்து வச்சு யாருக்கு சொல்றாங்க? சஹாபாக்கள் வழிகட்டலையா? சஹாபாக்கள் வழிகட்டு சென்றவில்லையா? அவர்கள் குஃப்ருக்கு போலியா? அப்படின்னு யாரும் யார் இல்ல? சஹாபி அல்ல. இஸ்லாமிய சரியாவில் சஹாபி என்பதற்குரிய வரவிலக்கணம் என்ன தெரியுமா? ரசூலாவை பார்த்தவங்களா? அப்ப அபூஜர் சஹாபியா பிறந்த எழுது ரசூலா பார்த்துருக்காமா? அபூஜர் பார்த்தானா இல்லையா? அபுல் அஹ் ரசூலான பார்த்தானா இல்லையா? அப்ப அவங்கள சஹாபியா? அவங்க இப்படித்தான் வழக்கு வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? சஹாபி என்பதற்கு பிஜே எழுதியிருப்பாரு. என்னது நபித்தோழரும் நமது நிலையும் அந்த புத்தகத்தில் சொல்லுவாரு. சஹாபின்னு யார் தெரியுமா? ஃப்ரெண்டு, தோழன்.
எந்த அடிப்படத்தோடு ரசூலாவை பார்த்தவங்க பழகினவங்க ரசூலாவுடைய நல்ல நட்பு பாராட்டினவங்க சஹாபி. அப்போ எத்தனையோ பேர் வருவாங்கள சஹாபின்னு நம்மையே சஹாபாக்களை சுருக்குறோம். இவர் சொல்ற வரைவிலக்கணத்தை பார்த்தா மக்காவில் வாழ்ந்த அத்தனை பேரும் ரசூலாவை எதிர்த்தவங்களும் ஆதரிச்சவங்களும் எல்லாருமே சஹாபி தான். அப்படி இஸ்லாம் சொல்லுது. என்ன வரைவிலக்கம் இஸ்லாம் சொல்லுகிறது? இமாம் இப்னு ஹஜர் ரஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நுஸ்பத்துல் ஃபிக்ர் என்று சொல்லக்கூடிய நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள், மன் லகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினன் வமா தர இஸ்லாம், ஈமான் கொண்ட நபி மூமினாக அல்லாஹ் வீட்டுக்காரர்களை சந்தித்து இஸ்லாமிலேயே மன்னித்தவர் தான் யாரு? சஹாபி. பார்க்கிறவர் கூட கிடையாது, ரசூலாவை சந்திக்கிறவர். ஏன் பார்க்கிறவன் சொல்லல? அவங்க சஹாபி கிடையாது. பார்த்தவர் என்று சொல்லாமல் சந்தித்தவர் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? பார்க்காம கூட ரசூலுல்லாஹ் சந்திச்சவங்க இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா இல்லையா? சஹாபியா இல்லையா? சஹாபி தானே. அவர் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? ரசூலுல்லாஹ் அவர் பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனா அவர் சஹாபியா இல்லையா? சஹாபியா பார்க்கல. அவரு அவருக்கு கண்ணு தெரியாது. காலத்தில் வாழ்ந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பேரை குறிப்பிட்டு என்ன சொன்னாங்க? இவரை யாராவது சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுமாறு அவரிடத்துல கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யமன் நாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன? உய்சல் கர்ணி அவருடைய பேரு. அவருடைய தாய் இன்னாரு, அவருடைய உடம்புல இப்படி ஒரு அடையாளம் இருக்கும், அவருக்கு இப்படி ஒரு நோய் இருந்தது, அதை அல்லாஹ் அவருக்கு குணப்படுத்தியிருக்கிறான். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த நபரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை யாராவது நீங்க சந்திக்க நேர்ந்தா. யார்கிட்ட சொல்றாங்க? சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க யாராவது அவரை பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்? எனக்கா நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்களேன்னு கேளுங்க. இதனால அவர் துவா கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான்? அதை அல்லாஹ் கபூல் செய்வான். இப்படி ஒருத்தர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவர் சஹாபியா, வாழ்ந்தவர், அப்படி காலத்திலேயே வாழ்ந்தார், மூமினாகவே இருந்தார், மூமினாவே மரணித்தார், ஷஹீதானார். இவர் சஹாபியா இல்ல? ஏன் சஹாபி இல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சந்திப்பு ஏற்படவில்லை. அவர் யமனிலே இஸ்லாம் மரணிக்கிற காலம் வரையிலே இருந்தாரு, யமன் நாட்டிலே வாழ்ந்தார். இஸ்லாமிய மரணத்திற்கு பிறகு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மக்காவுக்கு வந்திருக்கிறார். அது வரைக்கும் மக்காவுக்கு வரல, சரிங்களா? அதனால அவருக்கு சந்திப்பு நிகழவில்லை என்பதனால் அவர் சஹாபி அல்ல. இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த சஹாபி என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க? நாளைக்கு வறுமையில மக்ஷர்ல வைத்து கௌசர் தடாகத்தில் வைத்து தடுக்கப்படுபவர்கள் யாரு? சஹாபாக்கள் என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹவாரிஜிகள் என்ன கொள்கை சொன்னாங்களோ அதைத்தான் என்ன செய்றாங்க இவங்க இங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மொத்த சிலாக்கள் என்ன கொள்கை சொன்னாங்களோ அதைத்தான் இவங்க என்ன செய்றாங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் வழிகட்டார்கள் ஓதுமில்லா. சஹாபாக்கள் வழிகட்டா ஒன்று சொன்னா அவன் யாரு? இஸ்லாமிய சரியா அவன் யார் தெரியுமா? அவன் காஃபிர். இமாம் அபூ ஸர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதா ரைத அஹதன் யன்தகிசு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களை குறை சொல்லக்கூடிய ஒருவனை நீ கண்டால்,
வெளியே போனவன் நீங்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் இருவரை எழுதி விட்டார்கள். இந்த அவர்கள் என்பது யாரு? அந்த அத்தியாயத்தோட இரண்டு வசனத்துக்கு மேல போய் பாருங்க. 35 அது மாதிரி ஈமான் அமைப்பு கொண்டா மட்டும்தான் நீங்கள் நேர்வழி அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ஈமானுக்கு அளவு கூட ஒரு மக்களை சொல்லி காட்டுறான். ஈமானுக்கான உரைகள் யாரு? என்னுடைய ஈமான் சரியா இல்லையா என்பதை உரசி பார்ப்பதான உரைகள் யாரு? சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் குறை சொன்னா, அதனாலதான் இமாம் அபூ ஸுர்ஹா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவன் காஃபிர், அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி சென்றவன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சஹாபாக்களை ஒருவன் குறை சொன்னால் அவனிடத்துல அவன் சொன்ன அந்த வாதத்தை விட்டு அவன் மீண்டு தௌபாத்தை அடை சொல்லி அவனை கட்டளையிட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர் என்ன செய்யணும்? அவனிடத்துல 3 நாள் அவகாசம் கொடுத்து தௌபாத்தை அடறான்னு சொன்னான். சொல்லலையா அவன் என்ன செஞ்சிடணும்? கதையை முடிச்சிடணும். கதைய அதுக்கு மேல அவனுக்கு அவகாசம் கொடுக்க கூடாது என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னான். ஏனென்றால் அவர்கள் விமர்சிப்பது வெறும் சஹாபாக்களை இல்லை, நாம் அப்படித்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் விமர்சிப்பது அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வின் சுந்தரை. அதனால்தான் இன்னைக்கு ஹவாரிஜிகள் முதற்கொண்டு, முஹத்தஸிலாக்கள் முதற்கொண்டு, ஜஹமியாக்கள், கதிரியாக்கள், ஜபரியாக்கள் என்று அத்தனை வழிகட்ட கூட்டங்களும் யாருடைய வழியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னாங்க? சஹாபாக்களுடைய வழியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் சொன்னாங்க. அலைக்கும் பில் குர்ஆன், தோ குர்ஆன் போதும், அது வச்சுக்கு நீங்க. ஏன் நீங்க சஹாபாக்களை பார்க்கணும்? ஏன் நீங்க அவங்களுடைய புரிதலை எடுத்துக்கொள்ளணும்? அவங்களை விளக்கத்தை நீங்க விளக்கமா எடுத்துக்கணும். உங்களுக்கு விளக்கம் தெரியாதா? சொன்னாங்க அவங்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். குர்ஆன் அவங்களுக்கு புரியுனா எங்களுக்கு மட்டும் புரியாதோ? சுன்னா அவங்களுக்கு விளக்கம்னா எங்களுக்கு மட்டும் விளங்காதோ? இந்த கேள்வி வச்சது யாரு? ஹவாரிஜிகள். அதனால என்ன செஞ்சாங்க? நாங்க விளங்குவோம், நாங்க விளக்கம் அளிப்போம். இதை சொல்லித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க? வழிகேட்டுக்கு சென்றாங்க. இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய அத்தனை வழிகட்ட கூட்டங்களும் ஒரு நபரை தான் குறிக்கும். நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஏதோ ஒரு நபரை தான் நம்ம டார்கெட் பண்ணணும் நினைக்க வேண்டாம். இந்த தலைப்பு பொறுத்தவரையில் இது பெரிய நீளமான ஒரு தலைப்பு. இது வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளயோ அல்லது அரை மணி நேரத்துல பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம்ச்சு? ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து சில எந்த கன்க்ளூஷனுக்கு வரல, வர முடியாது. ஏன்னா இந்த வழிகட்டு சொன்னா அன்றைய காலத்தில் இப்படி ஹவாரிஜிகள், முஹத்தஸிலாக்கள், ஷியாக்கள், ஜஹமியாக்கள், ஜபரியாக்கள், கதிரியாக்கள் என்று பல வழிகட்ட கூட்டங்கள் இருந்ததோ அதே போன்று இன்றைக்கு அதே அந்த சிந்தனையை தாங்கி நிற்கின்ற சூஃபியாக்கள், பரேலிகள், காதியானிகள், அதே போன்று அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி பல வழிகட்ட கூட்டங்கள் இன்றைக்கும் என்னது நமக்கு பதில வாழ்ந்து கொண்டிருக்கு. அன்றும் இன்று என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது, சரிங்களா? வித்தியாசம் ஒன்றும் பெருசா கிடையாது.
நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா எல்லாருமே சஹாபாக்களை தூற்றுவார்கள். ஒரே வரியில அவனுடைய அடையாளத்தை நம்ம கண்டுகொள்ளணும் சொன்னா என்ன சொல்லணும், சஹாபாக்களை தூற்றுவார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவங்க வந்து ஜஹமியாக்களை குறித்து சொன்னாங்க, ஜஹமியாக்களுக்கு மறுப்பு சொல்லுகிற போது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்தி, இந்த செய்தியை நம்ம படிச்சு நீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு அது பொருத்தமா எல்லா வழிகளுக்கும் பொருந்ததுன்னு பாருங்க. கிதாபுடைய விஷயத்தில் குர்ஆனுடைய விஷயத்தில் அவர்கள் முரண்படுவார்கள். முதல் விஷயம் இன்னும் அவர்கள் கிதாபுக்கும் மாறு செய்வார்கள். குர்ஆனுடைய விஷயத்தில் அவங்க செய்வாங்க முரண்படுவாங்க, குர்ஆனுக்கே அவர்கள் முரண்பாடாக நடந்து கொள்வாங்க. எப்படி சூனியம் இருக்கா இல்லையா, சூனி இருக்கு ஆனா இல்ல, எப்படி சொல்லுவாங்க சூனி இருக்கு ஆனா இல்ல, சூனி இருக்குன்னு ஒருத்தர் நம்பினா அவன் யாரு, அவன் காஃபிர் ஆயிட்டான், இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அவன் முஷ்ரிக் ஆயிட்டான், இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இப்படி என்ன செய்வாங்க ஒவ்வொரு காலத்திலும் தடபுரண்டு கொண்டே இருப்பார். ஒரு கொள்கையில் அவங்களுக்கு என்னது இதுல இதுல வந்து என்ன செய்வாங்க பீத்திப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க ஆமா நாங்க அப்படித்தான் உண்மைன்னு தெரிஞ்ச உடனே மாத்திப்போம் நாலு கோடி கொள்கையா அப்படி எல்லாம் ஒரு சொல்லி சொல்லி காட்டினாங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க பார்த்தால் இதற்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா. இந்த வசனத்தை அல்லது இந்த செய்தியை சூரியன் சம்பந்தமான அல்குர்ஆன வசனங்களை அது தொடர்பான ஹதீஸுகளை சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்க அப்படின்னு விளக்கத்தை எடுத்து பார்த்தா பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குமா கிடைக்காதா. ஆனா அவங்க அதை போக மாட்டாங்க, போகாதனால என்ன செய்வாங்க இருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி செய்வாங்க, அதற்கு முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து சொன்னாங்க கிதாப் குர்ஆனுக்கு கிதாபுக்கு முரண்பட வேண்டும் என்பதில் அவங்க செய்றாங்க உறுதியா இருக்கிறாங்க. யகூலுன அலல்லாஹி வஃபில்லாஹி வஃபி கிதாபில்லாஹ் பிகைரி இல்மி, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்விற்கா வேண்டி அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க எந்த விதமான ஞானமும் இல்லாமல் சொல்வார்கள், அறிவில்லாமல் சொல்வார்கள். அதனால தான் இன்னைக்கு சொன்ன அது தப்பு நான் நாளைக்கு மாத்திக்கிறேன், நேற்று சொன்ன அது இன்னைக்கு எனக்கு தப்புன்னு பட்டது நான் இன்னைக்கு மாத்திக்கிறேன், எப்படி என்ன செய்வாங்க தயவடிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒவ்வொரு வேடைக்கும் ஒவ்வொரு வேடம் ஒவ்வொரு கருத்து இப்படி என்ன செய்வாங்க மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். சொல்றாங்க எத்த கல்ல மூன பில் முத்தசாபிஹி மினல் கலாம், குர்ஆன்ல இருக்கக்கூடிய முத்தசாபிஹான வசனங்கள் இருக்கு இல்லையா அதை எடுத்து அவங்க செய்வாங்க விவாதம் செய்வார்கள். வயஹ்துன அல்ஜுஹாலன் நாஸி பிமா யஸ்பிஹுன அலைஹிம், மக்களில் இருக்கக்கூடிய மடையர்களை நல்லா அவங்க கவனிங்க இப்ப சொன்னது இல்ல, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 164 பிறந்தவர், ஹிஜ்ரி 164 பிறந்தவர், இன்றில இருந்து என்ன செஞ்சிருக்காங்க 12 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மரணித்தவர். அவர் சொல்றாரு அவங்க நினைச்சுவாங்க குர்ஆன்ல இருக்கக்கூடிய முத்தசாபியான வசனங்களை கொண்டு மடையர்களா இருக்கக்கூடிய மக்களை குழப்புவாங்க, நினைச்சுவாங்க மடையர்களா இருக்கக்கூடிய மக்களை குர்ஆனை பத்தி தெரியாது அலி பார்த்தா தெரியாத மக்களை நினைச்சுவாங்க அவனுக்கு வந்து கத்துக் கொடுப்பாங்க சூரியன் இருக்கா இல்லையா சரியா சூரியன் இருக்கு நம்பிட்டா நீங்க செஞ்சிருவ குஃபருக்கு போயிடுவ முஸ்லிக் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுவாங்க. யார் நம்ப வைப்பாங்க அலி பார்த்தாவே தெரியாதவங்க நம்ப வைப்பாங்க. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, சரியான ஹதீஸா இருந்தாலும் இது குர்ஆனுக்கு முரண்படுது, அதனால நம்ம செஞ்சிருவோம் இதை தூக்கி எறிஞ்சுதானோ அந்த ஆயத்தை அவனால எந்த வசனத்துக்கு முரண்படுதுன்றது அவனால செஞ்ச முடியாது. ஒருத்தருடைய உதவி இல்லாமல் படித்து புரிந்து கொள்ள முடியாது அவனுக்கு, ஏன் படிக்க கூட முடியாது ஆயத்து ஓதுறதுக்கு தெரியும்ல அதுக்கே தெரியாதவன் தான் முக்காவாசி. அவன் என்ன சொல்லுவான் அவனை வந்து குழப்புவார் யாரு இந்த மேதாவி, அந்த மேலாவை குழப்பிற அந்த குழப்பத்துக்கு இவன் என்ன செய்வான் செவி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜுஹால்கள் யார் அவங்க ஜுஹால் நாஸ் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க இவரெல்லாம் மக்களின் மடையர்கள். அது மட்டுமல்லாமல் ஃபனஊது பில்லாஹி மின் ஃபித்னத் தாலீன், இந்த வழிகளுடைய ஃபித்னாவை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம். இதை நான் அப்படி ஸ்டேட் பண்ணுறோம் சரிங்களா, வழிகளில் அன்றா இருக்கட்டும் இன்றா இருக்கட்டும் எல்லா வழிகளும் நாம் நினைச்சிடும் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹ்விடத்தில், வழிகளுடைய பாதையில் நாம் பயணிக்க கூடாது. நாம் இந்த வழிகளை எதற்காக தெரிகிறோம் சொன்னா நாம அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி கிடையாது, எங்களுக்கு வழிகளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி கிடையாது.
நாம் அவர்களை விட்டு தூரமா இருக்க வேண்டும். நம்முடைய சிறப்பு சாரியர்கள், நல்ல முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபூ தாபியங்கள், இந்த உம்மத்தின் சிறந்தவர்கள் விதத்துவாதிகளிடத்தில் வணிகர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவங்க அவன்கிட்ட பேச்சு கொடுத்து வந்து அடிச்சவங்க காலை பிடிப்பாங்க. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயார் இருக்கேன். ஏன் நான் சரியா அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை முறையா ஈமான் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஈமானில் குழப்பம் விளைவிப்பதற்கு நான் அவகாசத்தை தரமாட்டேன் என்று சொல்லி வணிகர்களுடைய பேச்சுக்களை அவர்கள் செயல்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசணும், நாலு பேரத்தை நல்லா இருக்கிறது அவங்க தானே சொல்றான், கேட்டு போவோமே. எல்லாரும் நல்ல கருத்து தான் சொல்றான், மொத்தத்துல ஒண்ணுமே விளங்காம அடிச்சிருந்தது மண்ட சாப்பிராணிகளா இருக்கும். அவன் சொன்னது இவன் சொல்றது எல்லாம் கேட்டு மண்டை குழம்பி எது சரி எது தவறு அப்படின்றது புரியாம இருந்தது குழப்பத்திலே இருக்கும். நல்லா பாதுகாக்க வேண்டும். இது போன்ற சித்தனாக்களை நாம் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன, நல்ல என்ன வழிமுறை சொல்லி காட்டியிருக்கிறான். நான்காவது அத்தியாயத்துடைய 115வது வசனம் அல்லாஹ் அதை தெரிந்த தெளிவான வந்து சொல்றாங்க. தூதருடைய வழிக்கு மாறு செய்கின்றவன், மூமின்கள் சென்ற வழியை விட்டு விட்டு வேறொரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் என்று யாரும் சொல்றான்தான் சஹாபாக்குடைய வழிக்கு மாற்றமானவன். ஏனென்றால் இந்த வசனம் வரலப்படுகிற போது அங்கே மூமின்களா இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு யாருக்காவது மாறு தட்டி நான் மூமின் சொல்ல முடியுமா? நான் மூமின் தான் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம ஈமா உறுதி இருக்கா? அது சொல்ற அளவுக்காவது, அது சொல்ற அளவுக்காவது ஈமான் உறுதி இருக்கா? இல்லைன்றோ அப்படிதானே. அல்லாஹ் அவங்களை இருந்துச்சுன்னா மூமினிட்ட அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ரலியல்லாஹு மூமினீன், மூமின்களை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டார். இன்று யுவாயுலக தஹ்த ஷஜரா, இந்த மூமின்களா யார் அந்த மூமின்கள்? ஒட்டுமொத்த மூமின்களா? ஒட்டுமொத்தமா தங்களை மூமின் என்று சொல்லக்கூடியவர்களையா? இல்ல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபி உம்மிடத்துல அந்த பையத்தை ருவான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய அந்த பையத்தை செய்தார்களா, அந்த மரத்துக்கு கீழே உம்மிடத்தில் யாரெல்லாம் பையச் செய்தார்களோ அந்த மூமின்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டார். அந்த மூமின்கள் யாரு? யார் அந்த மூமின்கள்? சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவங்க யாரு? அல்லாஹ்விடத்தில் மூமின் என்று அங்கீகாரத்தை பெற்றவர்கள் யாரு? வாழ்கிற காலத்திலே சொர்க்கவாசிகள் என்று அங்கீகாரம் பெற்றவர்கள் யாரு? சஹாபாக்கள். யாரும் கிடையாது. அப்ப அதனாலதான் அல்லாஹ் சொன்னா அந்த சஹாபாக்குடைய வழிக்கு மாற்றமான வழியை யார் தேர்ந்தெடுத்துக் கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் என்ன சொல்றான், நுவல்லிஹி மா தவல்லா, அவனே அவன் செல்லுகிற வழியில் செல்ல விடுவோம். அப்ப நுஸ்லிஹி ஜஹன்னம, இறுதியா அவனை கொண்டு போய் நரகத்தில் நுழைவிப்போம். வஸாத் மஸிரா, சென்று சேருகின்ற இடங்களில் அதுதான் மிக மோசமானது. நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், மறுமை நீரேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய பாதை எது? என்ன சொல்லுவாங்க வணிகர்கள் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? வணிகர்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து சஹாபியை பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னா, சஹாபி என்ன வழியை அமல் செஞ்சாங்களோ அந்த வழிமுறையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னா, நான் வணிகர் என்று சொன்னால் அப்ப சஹாபியாரு? சஹாபியாரு என்னுடைய அவருடைய அவங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் சஹாபியாரு? வணிகரன். சஹாபி என்று சொன்னாங்க, வணிகர் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுவதற்கான தகுதியுடையவர்கள். ஒரு வசனம் வரலப்பட்டது என்று சொன்னால் அப்துல்லா சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய கிதாபில் ஒரு வசனம், அது எங்கே அருளப்பட்டது, யார் விஷயத்தில் அருளப்பட்டது என்று எனக்கு தெரியாமல் இல்லை. அப்படி ஒரு வசனத்தை பத்தி என்னை விட கூடுதல் இருக்கு ஒருத்தருக்கு இருந்தாரு சொன்னா, அவரை எவ்வளவு தூரமானாலும் நான் அவரை பயணம் செஞ்சு நினைச்சுவேன், அவர்கிட்ட அதை இன்பம் எடுத்துப்பேன். இந்த சகாபாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் சரி என்று நாம் சொல்லுகிற நாம வழிகடுகள் சொல்லுகிறார்கள். இதுதான் பிரதானமான ஒரு அடையாளம். யாருடைய வழிகடுகளுடைய பிரதானமான அடையாளம், இன்றைக்கு இருந்தவர்களும் அன்றைக்கு இருந்தவர்களும், அது ஹவாரிஜிகளா இருக்கட்டும் முத்தசிலாக்களா இருக்கட்டும், பேரெல்லாம் மெத்த பேரா தான் இருக்கும், அதனோட மாற்றுக்கிறது இல்லை. நாங்க வந்து நாங்கள் தான் 100% பியூர் கோல்டு அப்படின்ற மாதிரி என்ன விஷயம், 24 கேரட் கோல்டு அப்படின்ற மாதிரி 100% உயிர்வாதிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதே பேரை தான் என்ன செஞ்சாங்க, மொத்த சிலாக்கள் தங்களுக்கு சுட்டி கொண்டார். மொத்த சிலா நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, அவங்க பேர் என்ன, அவங்க ஜமாத்துக்கான பேர் என்ன தெரியுமா, தௌஹீதையும் நீதத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மக்கள். உங்களபடி ஒரு படி மேல, உங்க முப்பாட்டம் தானே, அவங்க உங்களபடி ஒரு படி மேல, நீங்க தௌஹீத மட்டும்தான் இருக்கிறீங்க. அவங்க தௌஹீத் மட்டும் இல்ல பாங்கிட்ட நீதத்துல கூட, அதுல கூட நாங்க யாரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பேர் வச்சுக்கிறதுனால இல்ல, நீங்க வந்து சரியானவர்கள் ஆகிவிங்க கிடையாது. இப்ப நாம எந்த வழிமுறை இருந்தால் சரியாக இருப்போம். சஹாபாக்கள் சென்ற வழியை விட்டு விட்டு வேறு ஒரு வழியில் ஒருவன் பயணித்தால் அல்லாஹ் அவனை சொல்லுகிறான், அவன் நரகவாசி, நவதுல்லா பாதுகாக்க வேண்டும். இப்ப அந்த சஹாபாக்குடைய வழியை பின்பற்றுவதாக சொன்னால் நம்மை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் வழிகள். நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, யார் அப்படி சொல்லுகிறார்களோ அவன் தான் உண்மையான வழிகரன். ஏனென்றால் சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்து விட்டார்கள். அவர்கள் சென்ற அவர்கள் சென்று சேர்கின்ற இடம் சொர்க்கம், அவர்களை நேசிக்கின்றவர்களும் அவர்களை பின்பற்றுகின்றவர்களும் சொர்க்கத்திற்கே செல்வார்கள் இன்ஷாஅல்லாஹ். அதனால நாம இந்த விமர்சனத்தை கண்டு பதற வேண்டியதில்லை. இதுதான் எல்லா காலத்திலும் வழிகடர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, சத்தியத்தை பின்பற்றுகின்ற மக்களை பார்த்து எடுத்துரைத்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நம்மையும் தொடரும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை. அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்திருந்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு எடுத்த அனுச்சலாம் சலப்புகளை சொல்லிட்டே போலாம். சலப்பு என்ன அர்த்தம், முன்னோர்கள், நல்ல முன்னோர்கள். நாம் சொல்லக்கூடிய கொள்கையை நமக்கு முன்னர் யார் சொன்னாங்க, கடந்த நூற்றாண்டில், அதற்கு முந்தைய நூற்றாண்டில், அதற்கு முந்தைய நூற்றாண்டில், இப்படி நாம் நினைச்சலாம் சங்கிலி பிடித்து 14 நூற்றாண்டு வரைக்கும் தொடர் பயணம் மேற்கொள்ள முடியும். எது வரைக்கும் போலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அதன் பின்னர் வந்தவர்கள், எப்படி நினைச்சலாம் இந்த 14 நூற்றாண்டு வரைக்கும் நாம் நினைச்சலாம் ஒரு சங்கிலி தொடர போட்டு காட்ட முடியும், இந்த வழிகடலாக காட்ட முடியுமா, காட்ட முடியும், முடியாது. நம்ம அப்படி மறுத்துட வேண்டாம். யாரை காட்டுவாங்க, இப்ப நாம சொன்னோம் இல்லையா, நாங்க தௌஹீத்வாதி, யார் அவங்க, அங்க பாடுங்க முத்தசிலாக்கள், அவங்க தான் அந்த பேர் முடியுமா இல்லையா. குரான சொன்னாவும் நாங்க எங்க அறிவை கொண்டு புரிஞ்சுப்போம், அது யார் அவன், ஹவாரிஜிகள். சஹாபாக்கள் வழிகட்டு போயிட்டாங்க, அது யார் அவன், ஹவாரிஜி, முத்தசிலாக்கள், அதே போட்டு ஷியாக்கள். இப்படி இருந்துச்சுனா கபர் வழிபாடுகளை நாங்கள் வந்து செய்கிறோம், சரி காணுகிறோம், இதான் எங்களுடைய முன்னோர்கள் பாதை. யார் அந்த முன்னோர்கள், ஷியாக்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தடம் புரட்டி சென்றவர்களை தவிர நேர்வழியில் இருந்த யாரையும் அவர்களால் உதாரணம் காட்ட முடியாது. அவர்களுக்கு அவருடைய சலப்புகள் என்று வழிகடலை மட்டுமே காட்ட முடியும். எனவேதான் அன்றைய காலத்தின் வழிகடர்களும் இன்றைய காலத்தின் வழிகடர்களும் தம்முடைய கொள்கையில் சமரசப்பட்டு கிடக்கிறார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேண்டுமானால் சில புதிய முன்னேற்றங்கள் வேண்டாமல் கண்டிருக்கலாம், முன்னேற்றங்கள் கொள்கை சார்ந்த விஷயத்துல வராது, அடிப்படையான விஷயத்துல அவங்க என்ன சொன்னாலும் அதே கொள்கை தான் கேட்டேன், அதுல எந்த புதிய கொள்கையும் சொல்லல. சரி நம்பினால் அது வந்து விசிறிக்கண்டு யார் சொன்னாங்க, மோத்தசாக்கள் சொன்னாங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்றாங்க சரிங்களா. அது செய்யறவங்க இல்லை என்று சொன்னாங்க, மோச்சி சாத்துக்களை மறுத்துரைத்தாங்க, இதெல்லாம் அவங்க சொன்ன வாதம் தான்.
புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குரானில் விடை ஏற்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய அவங்க கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா வரிகடல் என்று சொன்னால் அன்றைய காலத்திலும் இந்த காலத்திற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவருடைய கொள்கையில் சமரசப்பட்டு கிடக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வரிகடலுடைய விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்கிறோம். நீங்க என்ன பெரிய பிரச்சனைனா, திருக்குறான் மாநாடு அழைக்கிறது வாருங்கள் அப்படின்னு சொன்னா போதும், திருக்குறானைத்தானே சொல்றாங்க போவோம், சிற்பொழிப்பு மாநாடு சிற்கத்தான் ஒழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் போயிடுது. அவங்க சிற்பொழிக்கல, அவங்க ஈமானத்தை ஒழிக்க போறாங்க. என்ன ஒழிக்க போறாங்க? ஈமான் ஒழிக்க போறாங்க. சீர்க்கு ஒழிப்புனா என்ன? சூனியம் இல்ல, சரியான அதிசயங்கள் குரானுக்கு முரண்படும், அதை நம்பிட்டா நீ வந்து சரிங்க, நீ வழிகட்டு போயிட்டீங்க, சஹாபாக்களுடைய பாதி எல்லாம் வழிகேடு, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, இது பேராங்க சீர்க்கு ஒழிப்பு. இப்படி சொல்றதுக்கு பேரா சீர்க்கு ஒழிப்பு? இது ஈமான் ஒழிப்பா சீர்க்கு ஒழிப்பா? நான் என்ன சொன்னேன், ஈமான் ஒழிப்புன்னு சொல்றேன் இல்லையா, என்ன காரணம்? இந்த வாதங்களை சொல்றதுக்கு பேரு சிறுகொழிப்பா ஈமான் ஒழிப்பா? நீங்களே சொல்லுங்க. நாம இவ்வளவு விஷயத்த சொன்ன முடியா, சஹாபாக்கள் யாரு, அவருடைய அந்தஸ்து என்ன, அவங்க நேர்வழியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சார்ந்து பகிர்ந்து விட்டாங்க. அவங்க ஒருத்தர் கூட நரகவாசி கிடையாது, ஒரு மனிதர் கூட யார் இல்ல, ஒரு சஹாபியா இருந்தவரில் ஒருவர் கூட நரகவாசி கிடையாது. அப்படி ஒருத்தர் நம்பனானா அவங்க காஃபிர். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் இயேசுவதற்கும் அவர்களை குறை சொல்வதற்கும் ஒருவன் கூட்டம் போடுகிறான், மாநாடு நடத்துறான்னு சொன்னா அவன் ஒழிக்க, அவன் நடத்தக்கூடிய மாநாட்டின் மூலமா சிற்பொழிக்குமா அல்லது ஈமான் ஒழிக்கப்படுமா? ஈமான் தான் ஒழிக்கப்படும். அதனால இது போன்ற வழிகடல்களை நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வழிகடலுக்கு பின்னால் நாம் அணிவகுப்பதை நினைச்சினோம், மிக கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய கருத்துக்களை செவிப்படுத்துவதற்கு கூட நாம் செல்ல சொல்ல, அப்படி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தலைச்சுவான். எப்படி இங்கிலீஷுக்கு என்ன செஞ்சிருக்கணும் நீ சிறந்தவன்டா, அவன் தான் சிறந்தவன், இதை நிலைநாட்டியிருக்கணும், அல்லாஹ் அப்படி ஏதாவது விவாதம் வச்சானா? அல்லாஹ் என்ன சொன்னான், என்ன சொன்னான், அல்லாஹ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரி, அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொன்னா, அவன் மறுத்தான் பெருக்கடித்தான் காஃபர் ஆயிட்டான். இதே ஒரு நிகழ்வு மோத்தசிலாக்களுக்கும் மோத்தசிலாக்கள் உருவாவதற்கான ஒரு பின்னணி. என்ன சொன்னாடி, நான் இடையில சொன்னேன் இந்த சப்ஜெக்ட் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேச வேண்டிய சப்ஜெக்ட் கிடையாதுங்க, இது பேசலாம் பேசிட்டே போலாங்க, எங்கேயுமே முடிவு வராதுங்க, சரிங்களா? அது இதுக்கு தான் சொன்னேன். மோத்தசிலாக்குடைய உருவாக்கம் இருக்கு இல்லையா, மோத்தசிலாக்கள் எப்படி தோன்றுறாங்க அப்படி சொன்னா, இமாம் அஸ்ரன் பசீர் அவர்கள் இருக்கிறாங்க, அவர் வந்து மிக மூத்த ஒரு தாபி. தாபி என்றால் சஹாபாக்கள் பாலம் பயின்றவர், சஹாபாக்கள்கிட்ட இன்பம் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு தாபி தான் யாரு, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் வந்து என்ன செய்றாங்க, தன்னுடைய மாணவர்களோடு உட்கார்ந்து வகுப்பறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கல்வி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்துட்டு அப்ப அந்த சமுதாயத்தில் ஹவாரிஜியுடைய ஃபித்னாவும் முஹத்தஸ்லாவுடைய ஃபித்னாவும் கிளம்ப ஆரம்பித்தது. நான் இந்த வாசிப்பின் அத்தாவுக்கு முன்னாடியே மஹமது ஜோனி என்று சொல்லக்கூடியவன், ஜஹமு பின் சஃபான் என்று சொல்லக்கூடியவன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், விதி விஷயத்திற்கு எதிரான இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரான சில கருத்துக்களை யூதர்களும் வந்து பெற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சிருக்கான். அதனுடைய தாக்கம் தான் என்னது இங்கே ஏற்படுது. என்ன என்ன வந்து கேட்கிறான்னு சொன்னா, இமாம் அவர்களே, ஒரு மனிதர் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பெரும்பாவம் செஞ்சுட்டு அவன் காஃபிர் ஆயிட்டான், யாருடைய கொள்கை, ஹவாரிஜியுடைய கொள்கை. இன்னொருவர் முர்ஜியாக்கள் என்று கூட்டம், அவங்க சொன்னாங்க, என்னதான் பெரும்பாவம் செஞ்சாலும் அவன் வந்து மூமினார் தான், பரிபூர்ணமான இமாமுடையும் தான், அவனுடைய இமானும் அபூபக்கருடைய இமானும் ஒரே லெவலும், சரிங்களா? அவன் எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய ஈமானும் அப்பூக்கருடைய ஈமான் ஒரே ஸ்டாண்டர்ட் தான், ஏன்னா அவன் மூமின் தானே, அதனால வேற எல்லாம் அவன் பார்க்க கூடாது என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, யார் இடத்துல, இமாம் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கூட்டத்துல இமாம் ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹிய மாணவனில் ஒரு மாணவனாக அமர்ந்திருக்கிறவன் தான் யாரு, வாசில் பின் அத்தா என்று சொல்லக்கூடிய நடம். வாசில் பின் அத்தா யாரு, அந்த பாடசாலையில மாணவர். அவர் முந்திரி கொட்டா சொல்றாரு, மனசிலத்தும் பைதல் மனசிலத்தேன்,
அவன் மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டும் கட்டான். அவன் யாரு? அவன் மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, அவன் ரெண்டும் கட்டான். அவனுக்கு இடைப்பட்ட இடம் தான். அவனை மூமினு சொல்லக்கூடாது, காஃபிரும் சொல்லக்கூடாது. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தான்? எப்படி சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கிடையாது. இது கேள்வி கேட்டதுக்கு பதில் யார் சொல்லியிருக்கிறோம்? இமாம் அவர்கள் தான் சொல்லியிருக்கணும். அவர் தான் அங்கே கல்வி மேல. இந்த அறவேற்காடு இணைச்சிருக்க கூடாது. அறவேற்காடு தான் பதில ஒருத்தர் சொல்லியிருக்க கூடாது. அவர் சொன்னதுனால இமாம் ஹசன் பஸ்ரி ரொம்ப சொன்னாங்க, அடுத்த சில அண்ணா வாசிப் பின் அப்தா, வாசிப் பின் அப்தா என்பவர் நம்முடைய கருத்திலிருந்து விலகி போயிட்டார். அவர் சொன்ன அவருடைய கொள்கையில் இருக்கிறவர் தான் யாரு? இமாம் ஹசன் பஸ்ரி இருந்தார்கள். சஹாபாக்கள் என்ன அகீதாவை சொன்னாரோ, சஹாபாக்கள் என்ன மன்ஹஜ் போதித்தார்களோ, அந்த அகீதாவும் மன்ஹஜிலும் நிற்கக்கூடியவர்தான் இமாம் ஹசன் பஸ்ரி இருந்தார்கள். அவருடைய கொள்கைக்கு மாற்றமாக அவர் கருத்தை சொன்னவுடனே அவர் அவரை வந்து செஞ்சாங்க, இவர் நம்ம மட்டும் தூரம் ஆயிட்டார். அதுல இருந்து அவரு தனியா போயிட்டு செஞ்சாரு. அவர் அவருடைய கொள்கையை இது போன்ற வழிகேடுகளை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். இதை பத்தி அவங்க எழுதுறாங்க யாரு? அன்றைய காலத்து மொத்த சிலாக்களை நான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். எப்ப ஆடும்? எப்ப ஆடுவது? பிள்ளைக்கு ஒரு பாதிப்புனா தாயின செய்யாது, தாங்கிக்காது. சரிதானே? அதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த பழமொழி சொல்லுவாங்க, நான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடணும். இப்போ அது மாதிரி அன்றைய காலத்து மோத்தசிலாக்கள் இந்த செயலை செய்ததுனால் மோத்தசிலாக்களையும் வாசிப்பினத்தை அர்த்தந்தாவே விளக்கினாங்க. இதனால தான் அவனுக்கு மோத்தசிலாண்டு பேர் வந்தது. இதான் பேர் வர்றதுக்கான காரணம். இதை சொல்லி அவனை நம்ம குறை சொல்லும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மோத்தசிலாக்கள் இதற்கு மக்களுக்கு வாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இம்மா மசல் பஸ் நம்மளா செஞ்சு தப்பு. என்ன தப்பு? அவர் கூப்பிட்டு அவரை வந்து விவாதம் நடத்திருக்கணுமா? எப்படி இந்த கருத்து சொல்லுவேன்? ஒரு முட்டாட்ட மூடன் கிட்டே அவரு மாபெரும் இமாமு உட்காந்து விவாதம் செய்வான்? அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? அப்ப இது எதுக்காண்டி? யாருக்கு வக்காலத்து வாங்குறது? இப்ப நாம சொன்னோம் இல்லையா, இங்கிலீஷ் என்ன செய்யா? இங்கிலீஷ் என்ன செஞ்சான்? ஒரு லாஜிக்கை தான் எடுத்து வச்சான். அந்த லாஜிக் அல்லா வாதம் வெச்சு வாதம் வெச்சு விவாதம் செஞ்சு அல்லா வந்து அவனை மடக்குனானா? அல்லா நீ வந்து அடிப்படைக்கு மாற்றம் செஞ்சுட்டுன்னு சொல்லி அல்லா அவனை காஃபிராக்குனானா? இவங்க பாணியில போனோம்னு சொன்னா என்ன செய்யணும்? அல்லா என்ன செஞ்சிருக்கணும்? இங்கிலீஷ் சேர்ந்து விவாதம் நடத்திருக்கணும். விவாதம் நடத்திட்டு இங்கிலீஷ் சேர்ந்து செஞ்சிருக்கணும், சத்தியத்தை நிலைநாட்டியிருக்கணும், அப்புறம் தான் அவனை காஃபிராக்கியிருக்கணும். அப்படி தானே சொல்ல வராங்க. இதே அந்த கருத்தை நீங்க அந்த இமாம் வாசிப் பின் அத்தா, வாசிப் பின் அத்தாவுக்கும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, புரியும் உங்களுக்கு. வாசிப் பின் அத்தா இடத்துல இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்சது தப்பு அப்படின்னு வாதிக்கிறாங்க. எப்படி? அன்றைய காலத்து முத்தசிலாக்களுக்கு நவீன கால முத்தசிலாக்கள் வக்காலத்து வாங்குறத பார்க்கணும். வடிகட்டி பிரச்சாரம் செய்வதில் முன்வைப்பதில் விவாதத்திற்கு அடைப்பதில் எல்லாம் வல்லவர்களாக இருக்கிறாங்க. அதனால வந்து சத்தியம் வந்து அசத்தியமாகி விடாது, அசத்தியம் முழுவதும் சத்தியமாகி விடாது. எனவே நாம் சத்தியத்திற்குரிய அளவுகளாக என்ன பார்க்கணும்? அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும், சஹாபாக்கள் எதை புரிந்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் எதை கடைபிடித்தார்களோ, எந்த அமல்களை எந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து, எந்த அமல்களோடு வாழ்ந்து, எந்த நற்பண்புகளோடு வாழ்ந்து சத்திய சஹாபாக்கள் சொர்க்கத்தை உறுதியாக்கி கொண்டார்களோ. சஹாபாக்கள் சொர்க்க உறுதி தானே? சந்தேகம் இருக்கா யாருக்காவது? இல்ல இல்ல. அப்ப அவங்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்தது? அவங்களோட அக்கீதா என்னவா இருந்தது? அவருடைய மன்ஹஜ் என்னவா இருந்தது? அவருடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது? அவருடைய அகலாக்குகள் எப்படி இருந்தது? அதுதான் நமக்குமான அளவு. இதை நம்ம கடைபிடித்தா சொர்க்கம் போகமா மாட்டோமா? இன்ஷா அல்லாஹ் நமக்கும் சொல்றோம். எனவே வழிகடுகளை விட்டு நாம் தூரமாவதற்கு எச்சரிக்கை இருப்பதற்கு இந்த ஒரு உதாரணம் நமக்கு போதுமானது என்று நான் கருதி இந்த உரையை கூட முடித்துக் கொள்கிறேன். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து சத்தியத்தில் நாம் நிலையாக உறுதியாக இருந்து சத்திய சகாபாக்கள் சென்று அதே பாதையில் பயணித்து இம்மையில் வறுமையில் வெற்றி பெறுவோமாக. அல்லாஹ்வுக்கு நம் அனைவருக்கும் வணக்கம் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். வாஹதன் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.